வணக்க நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை பார்க்க போறோம். அது என்னென்ன மாதிரி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு காட்டுறேன். வாங்க போலாம். அடுத்துதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரே ஒரு கிராம்பு நம்ம வெளியில போகும்போது ஒரே ஒரு கிராம்பு மட்டும் வாயில போட்டுக்கிட்டோம்னா நம்ம தொண்டையில இருக்க கிருமி, அந்த கொரோனா கிருமி உள்ள போகாம இருக்கிறதுக்காக இந்த கிராம்பு வந்து இந்த காரத்தன்மை வந்து அந்த கொரோனாவை கொன்றுமா. அதனால கிராம்பு ஒண்ணு வாயில போட்டுக்குங்க. அடுத்தது வந்து நம்ம முருங்கை சாறு, அதாவது முருங்கை கீரையை எடுத்து நம்ம முருங்கைக்கீரை வேக வச்சு காலையில வெறும் வகத்துல முருங்கை சாறு குடிச்சோம்னா உடம்புக்கு பல வழியில நல்லது. அது வந்து நமக்கு உடம்புகளுக்கு வலிகள், அதாவது உடம்பு வலிக்குதுன்றீங்களா, உடம்பு வலிக்குது எனர்ஜி இல்லாம இருக்குன்றது, முருங்கை சாறு குடிச்சிங்கன்னா எனர்ஜி சூப்பரா இருக்கும். நல்லா எனர்ஜி வரும், ரத்தம் அதிகமா ஊறும், ரத்த சதை கம்மியா இருக்கும் வந்து ரத்தம் அதிகமா ஊறும். அதனால முருங்கை சாறை பயன்படுத்துங்க. அடுத்து வந்து மசாலா பால், இந்த மசாலா பால் குடிக்கிறதுனால வந்து நமக்கு தொண்டையில இருக்கிற அந்த கிருமி நாசினிகள் எல்லாம், கொம்பு கிருமிகள் எல்லாம், அதாவது கொரோனா வந்து அதிகமாக தொண்டையில் நிற்கணும்னு இருக்காங்க, அந்த தொண்டையில் சளி மாதிரி நிற்கிறதெல்லாம் காலி பண்ணும். மசாலா பால் வந்து பால், மஞ்சள் பொடி, மிளகுத்தூள் இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த காரத்தன்மையை வந்து நம்மளை கொரோனாவும் உள்ளே போகக்கூடாது. அதனால மூணு நேரமும் வந்து மசாலா பால் குடிங்க. அடுத்தது வந்து நம்ம உடம்புல இருக்க ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்துறது எப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம நாட்டு மருந்து கடையில் கடுக்கா காய் கிடைக்கும். அந்த கடுக்கா காயை வந்து தட்டி எடுத்து அந்த கொட்டையை எடுத்துட்டு தோலை மட்டும் பயன்படுத்திங்க. தோலை நல்லா அரைச்சிட்டு தேங்காயை நல்லா அரைச்சி அதுக்கு பாலை மட்டும் எடுத்து அந்த பால் ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சம் போட கடுக்கா பொடியை போட்டு குடிச்சிங்கன்னா, காலில் வெறு வயிற்றில் குடிச்சிங்கன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு அதிகமாக கூடும். ஏன்னா நிறையா பேர் ஆக்சிஜன் இல்லாமல் தான் இறக்குறாங்க. அதனால ஆக்சிஜன் லெவலில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து வெஜ் சூப்பு, அதாவது வெஜிடபிள் சூப்பு. நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறிகளவே வந்து வேக வச்சு அது லைட்டாக சீரகம் மிளகு போட்டு அப்படியே நல்லா கொதிக்க வச்சு நல்லா இது பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வெஜ் சூப்பு. அதே மாதிரி வந்து நான்வெஜ் சூப்பு, நம்ம ஆட்டுக்கால் சூப்பு, நண்டு சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க எனர்ஜிகள் வந்து அதிகமாகும். இந்த உடல் நடுக்கம், இந்த சோர்வு இதெல்லாம் வந்து சரியாகும். அடுத்தது வந்து நாட்டுக்கோழி சாறு, அதாவது நாட்டுக்கோழி சாப்பிட்றது வந்து நம்ம உடலில் இருக்க சளியை பூரா வெளியேற்றிடும். அந்த சளிக்குண்டான அதுலேருந்து அதில் என்னென்ன போடுறாங்கன்னா மிளகு, சீரகம், மஞ்சள் பொடி இதெல்லாம் நிறையா போடுறாங்க. நிறையா போடுறதுனால நாட்டுக்கோழி சாறு, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா நாட்டுக்கோழி அந்த குழம்பை வந்து கொஞ்சம் நிறையா குடிங்க. குடிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த சளி வந்து டோட்டலாக வெளியேற ஆரம்பிச்சிடும். சளி வெளியேற்றாலே உங்களுக்கு அதிகபட்சமான நோய்கள் குறைஞ்சிரும். அதனால் மெயினாக வந்து நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு வர்றதுக்கும் வாசனை வர்றதுக்கும் வந்து நாட்டுக்கோழி வந்து மிக மிக முக்கியம். அடுத்து வந்து கருவாடு, கருவாடில் வந்து கச்சக்கருவாடுன்னு கேட்டு வாங்குங்க. கச்சக்கருவாடு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க வலிகளை எல்லாமே சரி பண்ணும். அதாவது உடல் வலிக்குதுன்றீங்கள, ஏன்னா இப்போ கை கால்லாம் வலிக்குது, மூட்டு மூட்டுக்கு வலிக்குதுன்னு சொல்லுவீங்கள, அந்த மாதிரி கச்சக்கருவாடு சாப்பிட்டீங்கன்னா இந்த வலி எல்லாமே சரியாகும். அடுத்த முக்கியமானது வந்து ஆவி பிடிக்கிறது. இந்த ஆவி பிடிக்கிறதுனால வந்து நம்ம மூக்கில் சுவாசிக்கிறதுனால அதில் வந்து கொரோனா வந்து அதிகமாக பாதிக்கப்படுற இடமே வந்து மூக்கு தான். அந்த ஆவி பிடிக்கிறதுனால மூக்கில் இருக்க அந்த கொரோனா வந்து செத்துரும். அந்த ஆவி பிடிக்கிறதுல வந்து நல்லா சூடு தண்ணி நல்லா சூடு பண்ணிடுங்க. அதில் வந்து துளசி, வேப்ப இலை, தூதுவலை, உப்பு, மஞ்சள் பொடி இது எல்லாமே போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தண்ணியாக வேர்த்து கொட்டணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கொரோனா சரியாகும். இந்த சளி பிடிச்சதில் தலை எல்லாமே மந்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த தலையில் இருக்க வேர்வை துளி எல்லாமே வெளியேறும்போது உங்களுக்கு அந்த இருக்க சளி எல்லாமே சரியாயிடும். அதனால் ஆவி வந்து மெயினாக பிடிங்க. வாரத்தில் மூணு நாளாவது கண்டிப்பாக ஆவி பிடிங்க.
அடுத்து வந்து மிக முக்கியமானது வந்து மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி செய்யறதுனால நம்ம நுரையீரல்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும், நுரையீரல் சுத்தமாக இருக்கும், மூச்சு குழாய்கள் சுத்தமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கொரோனாவில் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அந்த மூச்சு பயிற்சி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. மூச்சு பயிற்சியில் வந்து முதல்ல வந்து நல்லா மூச்சை ஃபுல்லாக இழுத்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு அதை விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி சவுண்டாக இழுக்கணும், சவுண்டாக விடணும் மூச்சை, அதில் சர்வுன்னு விடணும். அப்படி விட்டீங்கனாலே மூச்சு குழாய் வந்து சுத்தமாக இருக்கும். அந்த சுத்தமாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். அதை மட்டும் பாடி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம மூச்சை இன்னும் ஸ்பீட் நல்லா இழுக்கும்போது மெதுவாக இழுத்துட்டு போயிட்டு விடும்போது சர்ன்னு விடணும். அது இந்த நாடி வந்து நெஞ்சில் ஒட்டியிருக்கணும். ஒட்டியிருந்து இழுக்கும்போது அப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ணும்போது இன்னும் மூச்சு குழாயை வந்து ரொம்ப சுவாசம் வந்து சுத்தமாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ரெண்டு விரல் மோதிர விரலும் சுண்டு விரலும் வச்சு இந்த மூக்கை அடைச்சிக்குங்க. இந்த மூக்கை அடைச்சிட்டு இந்த பெருவிரலை வச்சு இந்த மூக்கை அடைக்கணும். அதாவது இந்த விரலை வச்சு இந்த மூக்கை நல்ல இந்த மூக்கு நல்லா சுவாசத்தை இழுங்க. அதே மாதிரி இப்போ இந்த மூக்கில் இழுத்துங்க, இந்த மூக்கில் விட்டீங்க. இப்போ வந்து இந்த மூக்கை அடைச்சிட்டு இந்த மூக்கில் இழுத்துட்டு இதில் விடணும். இப்போ இது வந்து ஒவ்வொன்று 10 to 15 தடவை பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம இந்த மூக்கில் இழுத்து அதே மூக்கில் விடணும். அதாவது எந்த மூக்கில் இழுக்கிறோமோ அதே மூக்கில் விடணும். இப்போ இந்த மூக்கை அடைச்சிக்கிட்டு அடுத்தது இந்த மூக்கை அடைச்சிக்கிட்டு அதே மூக்கில் இழுத்து அதே மூக்கில் விடணும். இந்த 4 எக்ஸசைஸ் வந்து மூச்சு பயிற்சி வந்து நீங்கள் 10 to 15 தடவை பண்ணுங்க, காலையில் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக பண்ணுறதுனால நம்ம நுரையீரல் சுத்தமாக இருக்கும், மூச்சு குழாய் சுத்தமாக இருக்கும், ஆக்சிஜன் லெவல் கூடும். இதை கண்டிப்பாக பண்ணுங்க. இதை பண்ணினா மட்டும்தான் நம்ம கொரோனாலேருந்து தப்பிக்க முடியும். தயவுசெய்து இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. வெளியே போகும்போது கம்பல்சரி மாஸ்க் போடுங்க, மாஸ்கை கழட்டாதீங்க, கையில் சோப்பு போட்டு கழுவுங்க. கொரோனாலேருந்து நம்ம பாதுகாத்து கொரோனாவை நம்ம வென்றிடணும். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.